ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 13 நவம்பர். மிகவும் நஷா ஏற்றுகின்றார் பாபா. நான் உங்களுக்காக கைகளில் பூந்தோட்டம் கொண்டு வந்துள்ளேன். உங்களுக்கு அளவில்லாத குஷி இருக்கணும். எப்படி, யாருடைய தாய் தந்தையாவது ஃபாரின்லிருந்து வருகிறார்கள் என்றால் குழந்தைகள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். நமது தாய் தந்தை நமக்காக மிக நல்ல பரிசுகளை கொண்டு வருவார்கள் என்று, நானும் உங்களுக்காக சொர்க்கத்தினுடைய பரிசு கொண்டு வந்திருக்கின்றேன். கைகளில் சொர்க்கம் கொண்டு வந்துள்ளேன். சொர்க்கம் உலகமாகும், அதனை கைகளில் எப்படி கொண்டு வருவது? இது பழமொழியாகும். எப்படி ஹனுமானை பற்றி சொல்லப்படுகின்றது, மலையை தூக்கி வந்ததாக என்றால் மிகப்பெரிய வேலை செய்கின்றார், அதனை தான் சொல்கின்றோம். பர்வதத்தை தூக்கியதாக இல்லை என்றால் மலையை தூக்க முடியாது. ஆகையால் குழந்தைகளாகிய நீங்கள் அளவில்லாத குஷியில் இருங்கள். அளவில்லாத குஷி அவர்களுக்கே இருக்கும். யார் எல்லையற்ற சந்நியாசம் வாங்குகிறார்கள், ஆழமான விஷயம், யார் சதா சர்வீஸில் ஈடுபட்டிருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்கிறார்கள், வழி சொல்கின்றார்களோ, அவர்கள் அளவில்லாத குஷியில் இருப்பார்கள். எல்லையற்ற சந்நியாசம், விகாரங்கள் மீதும் சந்நியாசம். மேலும் இந்த பழைய உலகம், இதனை நாம் மறக்கின்றோம், இதனை நாம் பார்ப்பதே இல்லை, இதனுடைய ஆசைகளையும் அழிச்சாச்சு. இதுவே இந்த பழைய உலகினுடைய சந்நியாசம் சொல்லப்படுகின்றது. பாபா சொல்கின்றார், நான் உங்களுக்காக சுகதாமத்தை படைக்கின்றேன். அப்படிப்பட்ட உலகம், அதில் சுகம், சாந்தி, அளவில்லாத செல்வம், வைபவங்கள் உள்ளது. அங்கு எந்த உபத்திரவமும் ஏற்படுவதே இல்லை. ஒரே தர்மம் உள்ளது, குஷியே குஷியாக இருக்கின்றது. தங்க வைரத்தினுடைய மாளிகையில் உங்களுக்குள்ளது. மிக செல்வந்த நாடா இருக்கிறது பாரதம். அந்த நேரம் சிந்தனை செய்யுங்கள் குழந்தைகளே. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எவ்வளவு அழகாகவும் பெரியதாகவும் உள்ளது. மக்களும் மகாபாரத சண்டை காட்டுகிறார்கள். கௌரவ பாண்டவ யாதவர்களுக்கிடையே யுத்தம் நடந்ததா? ஸ்ரீ கிருஷ்ணரை காட்டுகிறார்கள் ஹிம்சை செய்வித்ததாக. நான் ஹிம்சை செய்விக்க முடியாது. நானும் சுப்ரீம் சோல் உங்களையும் டபுள் அஹிம்சாவாதிய ஆக்குகின்றேன். காமம் மகா சத்துரு அனைத்திலும் மிகப்பெரிய ஹிம்சை அதுவே. அது ஒவ்வொரு மனிதனும் செய்கின்றார்கள். நீங்களோ சிவசக்தி சேனைகள், குப்தமான வீரர்கள். உங்களுக்கு எங்கேயும் யுத்தம் சண்டை இல்லை. உங்களுடைய சண்டையானது மாயாவுடன். நீங்கள் இதன் மீது வெற்றி அடைகின்றீர்கள். மேலும் ராஜ்யத்தையும் அடைகின்றீர்கள். அவர்களோ சண்டையினால் ராஜ்யம் அடையவில்லை, ராஜயோகத்தினால் ராஜ்யம் அடைந்தார்கள். பகவானின் மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக்குகின்றேன். இது ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா எப்பொழுது 84 பிறவிகள் எடுத்து எப்பொழுது இங்கு வருகின்றாரோ, நான் அவர் உடலில் பிரவேசம் செய்து ஞானம் கொடுக்கின்றேன். நான் அவருக்கும் சொல்கின்றேன், நீங்கள் உங்களது பிறவிகளை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். நான் உங்களுக்கு உங்களுடைய அனைத்து பிறவிகளுடைய ரகசியம் சொல்கின்றேன். சோ பிரம்மாவிற்கும் அனைத்தும் புரிந்து கொள்ள முடிந்தது. இவர்தான் அந்த ஆத்மா. ஆகையால் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன். ராஜ்யம் கொடுப்பதற்காக, குப்தமான விஷயம். உங்களுடைய ராஜயோகமானது தன்னை ஆத்மான் புரிந்து பரமபிதா பரமாத்மாவ என்னுடன் யோகம் செய்வது, புத்தி ஈடுபடுத்துவது. இது மிக குப்தமானது. மக்கள் நினைக்கிறாங்க மகாபாரத சண்டை நடக்க இருப்பதா. அந்த நாட்களில் நிறைய சர்ச்சை பேசப்பட்டது தேர்டு வேர்ல்டு வாரை பற்றி. அது இப்போது எதிரில் உள்ளது. பாம்ஸ் உருவாகி உள்ளது. விநாசம் அவசியம் நடக்கும். ஏனென்றால் எதுவெல்லாம் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது, பயன்படும் பாம்ஸ் பயன்படுவது என்றால் சர்வநாசம். ஆகையால் நான் குப்தமான ரூபத்தில் உங்களுக்காக சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் ஸ்தாபனை செய்கின்றேன். நான் உங்களுக்கு கீதா ஞானம் கொடுக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் என்னுடைய வழிப்படியே நடங்கள். அப்பொழுது நீங்கள் அளவில்லாத குஷியில் இருப்பீர்கள். குழந்தைகள் சொல்றாங்க, பாபா வெகு காலம் கழித்து நீங்க வந்துள்ளீர்கள். எப்போதும் நாங்கள் உங்களை அழைத்தோம். பதீத பாவனா வாங்க, ஏ துக்கத்தை அழிப்பவரை வாங்க, இப்ப நீங்க வந்துள்ளீர்கள் என்றால் நாங்கள் உங்களுடைய வழிப்படியே நடப்போம் என்று பாபா மிக நல்ல விதமா அடிக்கடி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சூரிய வம்சிகள் ராஜ்யத்தை இழந்து விட்டார்கள். எப்படி அவர்கள் கீழே இறங்கினார்கள்? யார் அவர்கள் மீது படை எடுத்தது? பாபா சொல்கிறார், படை இல்ல, ராவணன் தான் படை எடுத்தது உங்கள் மீது. ராவணன் எனவேதான் பாரதத்தினுடைய பழமையான எதிரி. ஒவ்வொரு வருஷமும் ராவணனை எரிக்கின்றார்கள். ராவண ராஜ்யம்
முழு உலகிலும் ஏற்பட்டு விட்டது. ராவணன் என்றால் ஐந்து விகாரங்களுடைய ராஜ்யம். இதுதான் அனைவரையும் துக்கம் செய்தது. இதனால் தான் அனைவரும் கீழே இறங்கினார்கள். பாரதம் மிகவும் மகானாக இருந்தது, பொற்குருவியாக சொல்லப்படுகிறது இதனை. இதே பாரதத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன், உங்களுக்கு சத்திய ஞானம் கொடுக்கின்றேன், உங்களுக்கு படிப்பிக்கின்றேன். நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆகி உள்ளீர்கள், மேலும் நீங்கள் கர்மாத்தீ தாகுவதற்காக ராஜயோக சாதனை செய்கிறீர்கள். பாபா சொல்றாங்க அங்கு சண்டை போன்றவருடைய உள்ள பிரச்சனை உள்ளது, ஒரேடியா வீழ்ச்சி அடைகிறாங்க, பாம் சுருவாகி உள்ளது. இங்கு நீங்கள் டீப் சைலன்ஸ்ல அமர்ந்துள்ளீர்கள். நீங்கள் சைலன்ஸனுடைய பலத்தினால், ராஜயோக பலத்தினால் ராஜ்யத்தை பிராப்தம் செய்கின்றீர்கள், அடைகின்றீர்கள். நான் உங்களுக்காக இந்த ஆழமான ஞானம் கொடுக்கின்றேன். ஆகையால் நீங்கள் ராவணன் மீது எப்படி வெற்றியை அடைவது என்று இப்பொழுது நீங்கள் என்னுடைய வழிப்படி நடந்து சோல் கான்சியஸ் ஆகுங்கள், ஆத்ம அபிமானி ஆகுங்கள். அப்ப வரிசை கிரமமா குழந்தைகளுக்கு நஷா மற்றும் குஷி இருக்கின்றது. யார் எவ்வளவு நல்ல விதமா படிக்கின்றார்கள் அவங்களுக்கு அதிகமான குஷி இருக்கின்றது, நஷா இருக்கின்றது. லௌகீக படிப்பிலும் இதுதான் நடக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு இந்த சிரேஷ்டமான நஷா இருக்கணும், ஊக்கம் இருக்கணும். நாம் ராஜயோகத்தின் மூலமாக உலகினுடைய ராஜ்யத்தை அவசியம் அடைவோம் என்று அங்கு இவை அனைத்துமே பிராப்தமாகும். நீண்ட காலம் அனைத்தும் அடைந்திருப்போம். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் கிரியேட்டர், டைரக்டர், முக்கிய ஆக்டர், சிருஷ்டியின் முதல் இடை கடையை தெரிந்திருக்கின்றீர்கள். சத்தியம் இதுதான். சத்தியம் பாரதம்தான் இருக்கிறது. சத்தியத்தில் சொர்க்கமா இருந்தது, பாரதத்தில் இப்பொழுது நரகமா உள்ளது. எனவே மக்கள் சொல்கிறார்கள் நரகம் சொர்க்கம் எல்லாம் இங்குதான் உள்ளது. இங்கு என்றால் பாரதம் உலகத்தில் தான் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இதெல்லாம் கிளியர் செய்யறீங்க. வரதானம் மர்ஜீவா மறுபிறவியினுடைய இந்த நினைவு மூலமாக கர்ம பந்தனத்தை அழிக்கக்கூடிய பரோபகாரி நன்மை செய்பவர் ஆகுங்கள். அனைவரும் சம்பந்தம் உறவுகளில் இருக்கும், லௌகீக்கம் அலௌகீக்கம். கலியுகத்தினுடைய இந்த உறவுகள் பந்தனமாக இருக்கின்றது, ஃப்ரீயா இல்லை எந்த காரியங்கள் செய்வதற்கு. ஆனால் நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளுங்கள், இந்த உறவுகள் சம்பந்தம் கிடைத்துள்ளதோ இது சேவைக்காக கிடைத்துள்ளது. நாம் இவர்களுக்கு உபகாரம் செய்யணும், இவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்யணும். அப்போ உங்களுடைய திருஷ்டி, பாவனை, விருத்தி மிகவும் சிரேஷ்டமானதாக இருக்கும். உங்களுக்கு இந்த சம்பந்தம் உறவுகள் பந்தனமாக இருக்காது. இதுதான் சொல்லப்படுகிறது மர்ஜீவா ஜென்மா மறுபிறவி என்று. ஸ்லோகன் நேரம் மற்றும் பிரச்சனைகள் சூழ்நிலைக்கான காரணத்தில் வருகிறோம் என்றால் அது எல்லைக்குட்பட்ட வைராகியம். நீங்கள் எல்லையற்ற வைராகி ஆகுங்கள், சதா வைராகி நிலையில் நிலைத்திருங்கள். இன்று முழு நாளும் நாம் இந்த குஷி மற்றும் நஷாவில் இருப்போம். பகவான் நமக்காக சொர்க்கத்தை கைகளில் கொண்டு வந்துள்ளார், பரிசு கொண்டு வந்துள்ளார். நாம் அவருடைய குழந்தைகள் ஆகியிருக்கிறோம். அவர் சொர்க்கத்தை படைக்கிறார் என்றால் நமக்கு தான் அந்த சொர்க்க ராஜ்யம் கொடுப்பாங்க. மேலும் பிரம்மா பாபாவை போல எதிர்காலத்தினுடைய நஷாவில் அடிக்கடி வருவோம். நான் இந்த தேகத்தை விடுத்து அப்படிப்பட்ட சிரேஷ்ட தேவத்தா ஆகுவேன். ஒவ்வொரு மணி நேரத்தில் ஒரு தடவை தனது சொரூபத்தை முன்னால் கொண்டு வருவோம். எதிர்கால சன்ஸ்காரம் நிகழ்கால சன்ஸ்காரத்தில் நிறைந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.